வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவரோட கோழி வளர்ப்பு பற்றி பார்த்தோங்க. இப்போ வந்து மீன் வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து தார்பாலின் போட்டு தான் மீன் வளர்த்துட்ருக்காருங்க. ஸோ இதில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குங்க. இவரோட பண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஒரு ஆற்றோட மேட்டு பகுதியில் பண்ணை இருக்குங்க. ஸோ என்னென்னா மழை காலத்தில் தண்ணி ஒன்றா கூட அவரால் அந்த ஆற்றுலேருந்து இந்த பக்கம் வர்றது, அதாவது நம்ம கிராமங்களுக்கு அவரோட வீட்டுக்கு போகிறது கூட ரொம்ப சிரமமாக இருக்கும். சாப்பாடு வேணும்னா கூட அவங்க வீட்டிலேருந்து அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து கூட ஒரு விவசாயியால் வந்து ஒரு மீன் பண்ணை கோழி பண்ணை வச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் தாங்க உதாரணம். ஸோ இதை நான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ அவரோட மீன் வளர்ப்பை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே. சகோ வணக்கம். இதுக்கு முன்னாடி உங்களுடைய கோழி வளர்ப்பு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுங்க. வணக்கம் சகோ, என்னுடைய பெயர் செல்வமணி. இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உடையாரப்பள்ளி தாலுக்கா ஆதிச்சிருவங்க கிராமத்தில் அமைஞ்சிருக்கு சகோ. சகோ இந்த மீன் வளர்ப்பு எவ்வளோ ஆண்டுகாலமாக பண்ணிட்டுருக்கீங்க? பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோழி பண்ண ஆரம்பித்தோம். அந்த கோழி பண்ணிலேருந்து வந்த வருமானத்தை வச்சு தான் அந்த மீன் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ரெண்டு நல்லா போயிட்டு இருக்குது. இந்த மீன் பண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு சகோ. ஓ, இப்போ இந்த கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு மீன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம் சகோ. சூப்பர் சகோ. மீன் பண்ணை அப்படின்னாவே பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் சகோ. இங்கே பார்த்தீங்கன்னா தார்பாலின் போட்டு தான் அதுக்குள்ளே தண்ணி விட்டு மீனை வளர்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மீன் குட்டையோட அளவு என்ன, ஆழம் என்னங்க? இந்த மீன் குட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா 60x60, ஆழம் பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்குது சகோ. பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு அப்படின்னாவே குளத்தை வெட்டி அதில் தான் தண்ணி விட்டு மீன் வளர்ப்பாங்க. ஸோ இந்த தார்பாலின் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க? இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மணல் சார்ந்த ஏரியாவாக இருக்கிறதால இங்கே தண்ணி நிற்க மாட்டேங்குது. அதனால தார்பாலின் போட்டு நாங்கள் மீன் வளர்த்துட்டு இருக்கோம் சகோ. தார்பாலின் யூஸ் பண்ணும்போது தண்ணி சூடாகாதான்? ஆகாது சகோ. 6 அடி ஆழம் இருக்கிறதால ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலே அப்படியே ஹீட் ஆனாலும் 1 அடி தான் ஹீட் ஆகும் சகோ. இந்த மீன் குட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா 60x60 சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த தார்பாலின் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க மொத்தம்? இந்த குட்டை போட்டு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தார்பாலின் ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 11 ரூபா வரையும் ஸ்கொயர் ஃபீட்டு போட்டாங்க. சரிங்க. இந்த குட்டை அமைக்கிறதுக்கு எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 60000 ரூபா ஆச்சு. இப்போ மொத்தம் 60000 இருக்குங்க இந்த தார்பாலின் மட்டும். தார்பாலின் மட்டும் 60000 ஆச்சு சகோ. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த தார்பாலின் யூஸ் பண்ணதாக சொல்லியிருக்கீங்க. இது வந்து இது வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்குங்களா? இது வரைக்கும் எதுவும் ஆகலை சகோ. காரணம் பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 500 GSM. நாங்கள் மாதத்துக்கு 1 டைம் உள்ளே இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு வரோம். உள்ளே முள் ஆணி எல்லாமே கிடக்குது. இது வரையும் எந்த ஒரு டேமேஜும் வரல. அப்படியே லீக் ஆனால் தண்ணி குறைஞ்சிருமா சகோ? அப்படியே லீக் ஆனாலும் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் 2 இன்ச் தான் சகோ தண்ணி குறையும். வாய்ப்பு இல்லை சகோ. கீழே ஐத்தம் அதிகமாக இருக்கிறத தண்ணி குறையிறது வாய்ப்பே இல்லை சகோ. இந்த தண்ணியை எத்தனை நாளுக்கு ஒரு முறைங்க மாற்றிட்டுருக்கீங்க சகோ? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்து ஒரு டைம் மீன் பிடிப்போம். அந்த மீன் பிடிக்கும்போது ஒரு 3 அடி தண்ணி குறைப்போம். அந்த குறைக்கிற தண்ணி ஃபுல் பண்ணுறதோட சரி சகோ. அதுக்கப்புறம் மாற்றுறதே இல்லை சகோ. தண்ணியை திறந்து விடணும்னா திடீர்னு எங்கே சகோ திறந்து விடுவீங்க? இந்த தண்ணியை குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வாழை இருக்குது. சரிங்க. வாழைக்கு யூஸ் பண்ணிப்போம். சரிங்க. அதுக்கு மேலே இன்னும் குறைக்கணும்னா பக்கத்தில் 6 ஓடிட்டுருக்கு, அங்கே நாங்கள் திறந்து விட்ருவோம் சகோ. ஓ, இந்தாண்டா வாழைக்கு எப்படி சகோ விடுறீங்க? வாங்க சகோ, நான் வாழைக்கு எப்படி தண்ணி விடுறேன்னு பார்க்கலாம். ஆ உங்களுடைய மீன் பண்ணையில் என்ன மீனுங்க விட்டுருக்கீங்க? ரூப் சந்துன்னு சொல்லக்கூடிய வவ்வால் மீன் வளர்த்துட்டு வருவோம் சகோ. வவ்வால் மீன்? ஆமாம் சகோ. 60x60 சைஸில் எத்தனை மீன் சகோ விடலாம்? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 மீன் விடலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் விட்டு வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 2,000 மீன் தான் சகோ விட்டு வளர்த்துட்டு வரோம். இதில் இப்போ 2,000 மீன் இருக்குங்க? ஆமாம் சகோ. இந்த 2,000 மீனில் பார்த்தீங்கன்னா கடைசி அறுவடைக்கு வர்ற வரைக்கும் இழப்புகள் எவ்வளோ சகோ இருக்கும்? ஒரு 10% இருக்கும் சகோ. 10% இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு மீன் குஞ்சு என்ன விலைக்கிங்க வாங்குறீங்க? நம்ம ஒரு மீன் குஞ்சு பார்த்தீங்கன்னா 3 ரூபா 50 காசுக்கு வாங்கிட்டு இருக்கோம் சகோ. குஞ்சுகளை வாங்கிட்டு வந்தோடனே இந்த குட்டையில் இறக்கிட்டீங்களா? இல்லை சகோ, நம்ம புதுசாக வாங்கிட்டு வர குஞ்சுகளை இந்த 25x25 குட்டையில் தான் சகோ விடுவோம். ஃபர்ஸ்ட் இதில் விட்டுருவீங்க? ஃபர்ஸ்ட் இதில் விட்டுட்டு ஒரு 2 மாதம் இதில் இருக்கும் சகோ. சரிங்க. அதுக்கப்புறமா இதில் எடுத்து விடுவோம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணுறீங்க சகோ? 6 மாதத்துக்கு 1 தடவை பண்ணுறோம் சகோ. வருஷத்துக்கு 2 டைம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அறுவடைக்கு வரும்போது ஒரு மீன் எத்தனை கிலோ சகோ இருக்கும்? அறுவடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே 1 கிலோவுக்குள்ளே இருக்கும் சகோ. அவ்வளோதான் வருமா? அவ்வளோதான் சகோ வரும். ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. என்னுடைய தீவன செலவுக்கு இவ்வளோ தான் வருது. நான் மாதம் 1000 தான் தீவன செலவு பண்ணுறேன். மாதம் 1000 ரூபா தான் தீவன செலவு? ஆமாம் சகோ, மாதம் 1000 தான் பண்ணுறேன். தீவனம்னு பார்த்தீங்கன்னா அசோலா கொடுக்குறோம், விலை குறைவான அரிசி தவிடு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தென்னந்தோப்பு இருக்குது. தேங்காய் ஆடும்போது அந்த புண்ணாக்கு இருந்தால் அடிச்சு நல்லா கொடுப்போம். இந்த தீவனம் போட்டால் அந்த வளர்ச்சி வருதுங்களா? வருது சகோ. நான் கொடுக்குற தீவனத்துக்கு 3/4 கிலோங்கிறதே அதிகம். சரி சரிங்க சகோ. அது மட்டும்தான் சகோ, நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தேக்க மரம் இருக்குது. இந்த தேக்க மரத்தை இலை ப்ளஸ் இந்த ஆமணக்கு இருக்குது. இந்த இலைங்கெல்லாம் கீழே கொட்டி இருந்ததுன்னா மீன் எல்லாமே சாப்பிட்டுடும்.
ஓ அந்த இலையெல்லாம் சாப்பிட்ருமா? கண்டிப்பாக சகோ, அவ்வளோ பசியில் இருக்கேன். ஸோ தீவனத்தில் அப்படி இறச்சி விடுவீங்களா இல்லை எப்படி சகோ தீவனம் போடுறீங்க? நான் எப்படி போடுறேன்னு காட்டுறேன் வாங்க சகோ. ஆ ஓகே. ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வருமானங்க வருது ஒரு பேஜுக்கு உங்களுக்கு? நாங்கள் மொத்தமாக வியாபாரிகளுக்கு தான் கொடுத்துட்டு வரோம். கிலோ 150 ரூபான்னு கொடுத்துட்டு வரோம். நம்ம ஊருக்குள்ளே கொடுத்தா 200 ரூபான்னு கொடுக்கலாம். ஆனால் பைசா வர்றதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகுது. அதனால் ஊருக்குள்ளே கொடுக்குறதில்ல சகோ. மொத்தமாக கொடுத்துறதுல டென்ஷன் குறையுது நமக்கு சகோ. மொத்தம் எத்தனை கிலோ சகோ வரும் அறுவடைக்கு வரும்போது? 6 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 கிலோ கிடைக்குது சகோ. 1000 கிலோ வரும். 1000 கிலோ இப்போ விற்பனைக்கு போகும்போது எவ்வளோ வருங்க? 1000 கிலோ விற்பனைக்கு போகும்போது கிலோ 150 ரூபான்னு கொடுக்கும்போது 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அதுல தீவன செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் வருது. 50,000 வருதா? ஆமா சார். தீவன செலவு இல்லன்னு சொல்லீங்களா சார்? 1000 தானே வருது சொன்னீங்க. ஆமா சார், நான் விளக்கம் சொல்றேன். அந்த 50,000 பாத்தீங்கன்னா தீவன செலவு ஒரு 15,000 ரூபாய். ஓகே. இப்போ நம்ம இந்த சின்ன மீனுக்கு சொல்லியிருந்தோம்ல? ஆமா. அதுக்கு 2 மாசத்துக்கு கம்பெனி தீவனம் தான் போடுவோம். ஓ, இந்த குஞ்சுகளுக்கு மட்டும் கம்பெனிங்களுக்கு மட்டும் கம்பெனி தீவனம் கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய மீன்களுக்கு மாசம் 1000 ரூபாய், 1200 ரூபாய் அந்த மாதிரி ரேட் வந்துகிட்டு இருக்கு. ஓ, அப்படி பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 15,000 ரூபாய் வருது. இபி பில் பார்த்தீங்கன்னா மாதம் 6 மாதத்துக்கு 25,000 ரூபாய் வருது. ஓ, அது இபி தான் கொஞ்சம் அதிகம். இபி தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. இபி பில்லு 25,000 ரூபாய் வருது. அது எல்லாமே நம்ம மாதத்துக்கு ஒன் டைம் சுண்ணாம்பு போடுவோம், இஎம் கரைசல் பயன்படுத்துகிறோம். அப்படி எல்லாமே பார்க்கும்போது ஒரு 50,000 ரூபாய் வருது சார். ஓ, இப்போ 1 லட்சம் ரூபா லாபம் மட்டும் இருக்குது ஒரு பேஜுக்கு. வருஷத்துக்கு 2 பேஜ் 2 லட்சம் ரூபா நிற்குது. 2 லட்சம் ரூபா நிற்குது சார். ஓ, சூப்பர். அப்போ இந்த வருமானங்கிறது போதுமானதாக இருக்குங்களா? இருக்கு சாகோ. இப்போ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கோழி வளர்ப்புல மாதம் 20,000 ரூபாய் வருது. மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 15,000 ரூபாய் வருது. எப்படி பார்த்தாலும் எனக்கு மாதம் ஒரு 35,000 ரூபாய் வருமானம் வருது சகோ. ஒரு கிராமத்தில் இருந்துட்டு மாதம் வருமானம் 35,000 ரூபாங்கிறது போதும் தான் சகோ. இதுக்கு மேலே என்ன சகோ வேணும்? அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் சகோ. இந்த மீன் வளர்ப்புலேருந்து கிடைச்ச லாபத்தை வச்சு தான் நான் 3 மாடு வாங்கினேன். 3 மாடு வாங்கிட்டீங்களா? கண்டிப்பாக 3 மாடு சகோ. மாடு வாங்கினாவே நஷ்டம்னு சொல்கிறாங்க சகோ. உங்களுக்கு எப்படி சகோ அது? அதை ஏன் சூஸ் பண்ணீங்க? மாட்டில் நஷ்டம்னு யார் தாக்க சொன்னது? நமக்கு ஃபுல்லாக ஓப்பன் ரேஞ்சு தான் வளர்ந்துட்டு இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா எல்லாமே மாட்டை பார்த்துக்கிறாங்க. பொழுதறிக்கும் மேய்ச்சலில் தான் இருக்குது. ஈவினிங் பால் கறக்குறது, காலையில் பால் கறக்குறது தான் சகோ. ஓ, பால் மாடே வாங்கிட்டீங்க? பால் மாடி வாங்கிட்டேன் சகோ. மேய்ச்சல் முறையில் வாட்டா லாபமாக தான் சகோ இருக்கு. சரிங்க சகோ. சகோ, கடைசியாக ஒரு கேள்விங்க. போன வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் எவ்வளோ இடத்துல இந்த மீன் பண்ணை கோழி பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. மொத்தம் உங்கள் இடத்தோட அளவு எவ்வளோங்க? மொத்தம் நம்ம இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 20 சென்ட் சகோ. 20 சென்ட்லேயே கோழி ப்ளஸ் மீன். மீன் சூப்பர் பண்ணிருக்கோம் சகோ. அடுத்த கட்ட முயற்சி என்ன சகோ பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம கோழி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. என்கிட்ட இருக்கிற தாய் கோழிங்க அந்த இடத்துக்கு போதுமானதாக இருக்கு. அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது, மீன் குட்டை இன்னொரு குட்டை போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் சகோ. மீன் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், மீன் மட்டும் இன்னொரு குட்டை போடலான்னு ஐடியாவில் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும். ஓ, சூப்பர் சகோ. சரிங்க சகோ, உங்களை பார்க்கும்போது நீங்கள் பேசுகிற அந்த மகிழ்ச்சியான வார்த்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்தடுத்து ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஊக்குதலாக இருக்குங்க. ரொம்ப நன்றி சகோ. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றிங்க சகோ. ஓகே சகோ. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணுங்க. இங்கே வீடியோ எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக, அதாவது நம்மளுடைய பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை இன்னும் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாட்டு வண்டிகள், இன்றைக்கி நம்ம டயர் வண்டிகள் நிறைய வந்துருச்சுங்க. இன்னுமே இந்த மரத்தால் செய்யப்பட்ட மாட்டு வண்டிகளை இவங்க அடையாளமாக வச்சுருக்காங்க. அடுத்து இவங்க வீடுகளை பார்த்திங்கன்னா பழைய முறையில் கட்டப்பட்ட, அதாவது தின்ன வச்சு கட்டப்பட்ட வீடுகளுங்க. இந்த மாதிரி தின்ன வச்ச வீடுகளை பார்க்குறதே ரொம்ப அரிதாக போயிடுச்சுங்க. வீட்டில் தென்னைகள் வைத்து கட்டவும் அம்மா, வழிபோக்கன் வந்ததான் தங்கி செல்லுவான் சும்மா. இது பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு தீவனம் போடுறதுக்காக, தீவனம் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு நிறைய முறைகளை வந்து பயன்படுத்துவாங்க. இவங்க வந்து அந்த பழைய முறையில் வந்து கற்களாலேயே வந்து அந்த ரவுண்டு ஷேப்பை உருவாக்கி அதுக்குள்ளே வந்து புல்லை போட்டு மாடுகளுக்கு வந்து தீவனம் கொடுத்துட்டு வராங்க. அடுத்தது கல் தொட்டிங்க, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக. இந்த கல் தொட்டியை ஏன் பயன்படுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து அதிகமாக ஆகாதுங்க. அதாவது மாடுக்கு வந்து எந்த டைமில் தண்ணி குடித்தாலுமே தண்ணி வந்து கூலிங்காகவே இருக்குங்க. அந்தளவு ரொம்ப கூலிங்காக இருக்குங்க இந்த கல் தொட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கல்லுங்க. இன்னமும் மிக்சி கிரைண்டர் நிறைய வந்துருச்சுங்க. இன்னும் மாவு அரைக்கிறதுக்கு, தானியங்கள் உடைக்கிறதுக்கு இந்த கொடைக்கல்லை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சட்னி அரைக்கிறதுக்கு கூட இன்னும் அம்மிக்கல்லை தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடை சமைக்கிறது கூட இன்னும் மண் அடுப்பு, உட்காந்துட்டு சமைக்கிறதுக்கு பலாக்கட்டை. வீட்டில் அந்த கதவுகளை பார்த்தாவே பழைய ஞாபகங்கள் வருதுங்க. ஏன்னா அந்தளவு மரக்கதவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. அடுத்து இவங்க குடிக்கிறது கூட மண்பானை தாங்க. பருப்பு கடைய மண் சட்டி, மண் சட்டியில் தாங்க சாம்பாரே செய்கிறாங்க. அடுத்து இந்த மூடக்கூடிய அமைப்புகளை பாருங்கள்.
எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இப்படி அவங்க வச்சுருக்கக்கூடிய எல்லாமே ட்ரெடிஷ்னலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. என்னுடைய அந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பழைய காலத்துக்கு சென்று போன ஒரு பெரிய நினைவுங்க. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.